சபரிமலை தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கேரள அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யாது என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் மாநில அரசு சார்பில் செய்து தரப்படும் என்று கூறினார். சபரிமலைக்கு பெண்களை அனுமதிக்க கோரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கேரள அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கையில் எடுக்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் பினராயி விஜயன் கூறியுள்ளார். இதனிடையே சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு, பந்தள அரண்மனை குடும்பத்தினர், ஐயப்ப சேவா சங்கம் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.